தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்களை ரத்து செய்யும் மசோதாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை தொடரவும் முடிவு. இந்திய அரசியல் சாசன தின கொண்டாட்டம் நாளை மறுதினம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 361,000 வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி. தமிழ்நாடு தெலுங்கானாவில் வாடகை வீட்டு வசதி வளாகங்கள் ஏற்படுத்தவும் மத்திய அரசு திட்டம். பிரதமரின் வேளாண் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 108 கோடிக்கும் மேல் தடுப்பூசி செலுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அரசு சாதனை. திருப்பூரில் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா பேச்சு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.